நடைபெறுகிற தலைவர் அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய கவிச்சுடர் அவர்களே, மாணவர்களுடைய மூன்றாவது விழாதான் முக்கியம். ரெண்டு விழா வந்து முடிஞ்சது, நாடாளுமன்றத்தை ஜெயிச்சுட்டோம். மூணாவது விழாதான் போர்க்களம். காரணம் என்னன்னா, நமக்கு வரக்கூடிய 2026 தேர்தலில் நாமெல்லாம் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் ஆவதற்காக மொத்தம் மூன்று விழா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம முக்கியமான விழா 2026 ஒரு முடிவோட மாண்பு அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இது முதல் நிகழ்ச்சியாக வச்சிருக்காங்க. நிகழ்ச்சி சொல்லியிருக்காங்க, 10,000-20,000 பேரை கூட்டி பொது உறுப்பினர்கள் கூட்டம் வந்து பெரிய லெவலில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டை மாநகரத்தில் வந்து எந்த கட்சியுமே தளத்துக்க முடியாத அளவுக்கு நீங்க எல்லாமே கடுமையாக உழைப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடுத்து கல்வி நடத்தாங்க செந்தில், எதாவது வீக்கா இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு அண்ணன் வந்து நல்லா வந்துருச்சுன்னு சொல்லலை, வரலன்னு சொல்லலை. எதாவது வீக்கா இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு பாருங்க செந்தில் பிள்ளைங்க. அதெல்லாம் மூணு பேர்த்து நம்ம வாழ்த்து வாங்கிட்டோம். அதுக்கு நம்ம ஒத்துழைப்புக்கு நன்றி. சேர்மன்ற உறுப்பினர் வட்டச்சார் வட்ட பிரதிநிதிகள் வட்டத்தில் இருந்து, இது பொது உறுப்பினர் கூட்டமே இல்லை, இது வந்து எல்லா வாழ்நிலை நிர்வாகிகள் மட்டும் கூப்பிட்டுருக்கோம். நம்ம இப்போ பொது உறுப்பினர் கூப்பிடல, நிர்வாகிகள் மட்டும் தான் கூப்பிட்டுருக்கோம். 5,000 பேர் வச்சு கூடுற கூட்டம், 50 பேர் வச்சு கூடுற கூட்டம், 50 பேர் வச்சு கூடுற கூட்டம் இருக்கு. அது போல இது 50 பேர் வீட்டு நடைபெற கூட்டமாக தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நகர கழகம் கூட்டம்லாம் இன்னும் பெருசாக சேர்த்துக்கலாம். ஆனால் இது உண்மையான கட்சி உள்ளவர்கள் மட்டும்தான் இங்கே வர சொல்லி வந்திருக்காங்க. அதுக்காக தான் எல்லாரும் 20 பேர் உள்ள வேலை கொடுத்தாங்க. எந்திரிச்சா அந்த கொடுத்தப்போ அந்த கொடுத்தவங்க இருந்தால் இதெல்லாம் கட்சி உள்ளவர்கள் எல்லாம் போய் உட்கார்ந்துருக்காங்க. நமது அண்ணன் கவிஞர் அவர்கள் இது வருத்தம் நமக்கு இருக்கும். நம்ம கட்சிக்கு சீட்டு தரலேங்கிற வருத்தம் இருக்கு, கட்சிக்குள்ளேயே நமக்கு சீட்டு தரலேங்கிற வருத்தம் இருக்கு, நமக்கு வேண்டியவங்களுக்கு சீட்டு தரலேன்னு வருத்தம் இருக்கு, உழைக்கிற ஒருத்தருக்கு சீட்டு தரலேங்கிற வருத்தம் இருக்கு, யாருக்கும் திடீர்னு பொங்கல் குழுக்கள்ல பரிசு சீட்டு விழுந்த மாதிரி பதவியை கொடுத்துறாங்களே கட்சியிலேருந்து வருத்தம் இருக்கும். சகோதரிகள் மன்னிக்கணும், நேர் விட்டு அனைவரும் பிரசவ வேதனையில துடிக்கும் போது குழந்தை இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல குழந்தை திருந்துற மாதிரி துடிச்சு நிற்கும் போது ரெண்டு மருத்துவரும் ஒட்டுமொத்தப்பட்ட மருத்துவர்கள் இல்லை, அதனால அந்த துறை இருக்கிறதா சொல்லுவேன். சத்தம் போடுவாங்களாம், கத்துவாங்களாம், கணவனை தான் திட்டுவாங்களாம். அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ரெண்டு பேரும் சம்மந்தம்னா கூட கணவனை திட்டுவாங்களாம். ஆனா குழந்தை பிறந்த உடனே எங்க அவருன்னு கேட்பாங்களாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் திட்டிக்கிட்டு இருந்த கணவனை அவர் எங்கன்னு எல்லாரும் நிற்பாங்களாம், ஆனா அவரை எங்கன்னு தேடுற மாதிரி முதல் மணித்துளி முதல் நொடி பொழுது வரைக்கும் வருத்தங்களை கோபமா காரசாரமா தலைமைய என்ன திட்டு திட்டணுமோ திட்டுவாங்க. இவர் எப்ப வந்தா இவர் தெரியாட்டி சின்ன மறைஞ்சிட்டா அனிச்சு செய்யலாம். பொண்டாட்டி தாலிய அடகு வச்சுட்டு சின்ன வரைக்கிற ஒரு கட்சிக்கார திமுக தான். நம்ம தலைமைக்கு அந்த தைரியம் தான், யாரு வேணாலும் இப்பெல்லாம் அறிவிக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படி சத்தம் போடுவாங்க கத்துவாங்க, அப்புறம் தேர்தல் சூடு பறக்க ஆரம்பிச்சுட்டா உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த உழைப்பும் தியாகமும் இந்த கட்சியை தவிர்க்கிற எந்த கட்சியும் கிடையாது, எந்த கட்சிக்கும் எந்த கொள்கையும் கிடையாது. யாரு வேணாலும் பதவிக்கு வருவான், யாரு சாப்பிட்டு மகிழ்ச்சியா போங்க. இது மாதிரி அடுத்தடுத்த தொடர்ந்து எல்லாரும் மகிழ்ச்சியா சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டு போகிற மாதிரி சொன்னாரு. சாப்பாடு போடுறது ஒண்ணு பெரிய மகிழ்ச்சி இல்லை, எல்லாரும் வீட்டையும் சாப்பாடு வந்தோம். நம்ம எல்லாம் கலந்து இப்படி ஒன்னா அப்படி உட்கார்ந்து உணர்வுகளை மகிழ்ச்சியை பகிர்ந்துகிட்டு அண்ணன் தம்பிகளா சந்திச்சு உட்கார்ந்து சாப்பிடுற அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. அது வந்து குடும்பத்துல உட்கார்ந்து சாப்பிடும் போது தான் கிடைக்காத மகிழ்ச்சி, கட்சிக்காரன் நம்ம சந்திச்சு உட்கார்ந்து சாப்பிடும் போது தான் இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன் அதற்கு இணையான மாநகராட்சியை உங்களுக்கு தருகிறேன் என்று தந்த தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் ஒட்டுமொத்த கரவொலியோடு நன்றியை தெரிவிக்கும் வகையில் இந்த பெருமையை நமக்கு தந்த தலைவனுக்கு தலை வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். போராடி கடைசி நிமிடம் வரை இந்த மாநகராட்சி அந்தஸ்தை தொடருமா இல்லையா என்ற கேள்விக்குறி இருந்த நிலையில் தலைமைச் செயலாளர் வரை சென்று அவர் பாணியிலேயே கேட்டு இந்த மாநகராட்சியை நமக்கு தந்த மாநகராட்சி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் நாமெல்லாம் கரவொலியோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிறது புதுக்கோட்டை தான்,
அதை குறிப்பிட்டு எழுதுங்கள். ஏனென்றால் சில காரணங்களாலே புதுக்கோட்டைக்கு மாநகராட்சி அந்தஸ்து தருவதற்கு சில விளக்குகள் தரப்பட வேண்டி இருந்தது. எனவே மன்னராண்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடமாக புதுக்கோட்டை இருந்த காரணத்தாலேயும், அந்த மந்தர் எந்த விதமான நிபந்தனையும் இன்றி புதுக்கோட்டையை இந்திய ஒன்றியத்தோடு இணைத்த காரணத்தாலும், இந்த புதுக்கோட்டை மக்களுடைய நீண்ட நாளைய கனவை நிறைவேற்றுகின்ற வண்ணம் இங்கே மாநகராட்சியாக உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை வலியுறுத்தித்தான் நாங்கள் அவரிடத்தில் மனுவை கொடுத்தோம். நம்முடைய மாநகராட்சியிலிருந்து தீர்மானத்தை தந்தார்கள். அதன் விளைவு இன்றைக்கு நீண்ட நாளே கனவாக ஒரு ஜம்ப் எடுத்து தான் நம்முடைய புதுக்கோட்டை மாநகராட்சி வந்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்து